வானம் வசப்படுமே. வாழ்க்கை என்ற அதிர்ஷ்ட குலுக்கில் நாம் எவ்வாறு பிறக்கிறோம் என்பதையோ, பிறந்த பிறகு வரும் அதிர்ஷ்டங்களையோ துரதிர்ஷ்டங்களையோ நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனால் அவற்றை எவ்வாறு சமாளிக்கிறோம் என்பது நம் கைகளில் இருக்கிறது. தன்னம்பிக்கை இழக்காமல் முழுமையாக போராடினால் துரதிர்ஷ்டம் நம் பாதையை கடந்தாலும் நம்மால் அதனை வெற்றியாக மாற்ற முடியும். 1994 ஆகஸ்ட் 30 உதர்க்கப்பட்ட வசனம் அது. குடும்ப வறுமை காரணமாக படிப்பை பாதியிலேயே கைவிட்டு பின்னர் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற ஒரு வரலாற்று நாயகர் அந்த கௌரவ பட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆற்றிய உரையில் கூறிய கருத்து அது. சிங்கப்பூரர்களின் ஒட்டுமொத்த நன்மதிப்பையும் பெற்றிருந்த அவர் வேறு யாருமல்ல, புன்னகை மட்டுமே பூக்க தெரிந்தவரும் நாட்டின் மிக உயர்ந்த பதவியை வகித்தும் சராசரி சிங்கப்பூரர்களோடு சரிசமமாக பழகியவரும் சிங்கப்பூரர்களால் மக்கள் அதிபர் என்று அன்போடு அழைக்கப்பட்டவருமான நமது முன்னாள் அதிபர் டாக்டர் வி கிம் வி. சிங்கப்பூரின் 4வது அதிபராக 8 காலம் பணியாற்றியவர். வறுமையில் பிறந்த ஒருவர் ஒரு தேசத்தின் அதிபரான கதை திரு வி கிம் வியின் கதை. 1915 நவம்பர் 4 சிங்கப்பூரில் ஒரு சராசரி குடும்பத்தில் 4வதும் கடைசி பிள்ளையுமாக பிறந்தார் திரு வி. அன்புக்கு பஞ்சமில்லாத அந்த வீட்டில் வறுமைக்கும் பஞ்சமில்லை. மிக எளிமையான சூழ்நிலையில் வளர்ந்த அவர் தனது ஆரம்ப கல்வியை பேர்ல்ஸ் ஹில் தொடக்க பள்ளியில் பயின்றார். அவருக்கு 8 போது அவரது தந்தை தொண்டை புற்றுநோயால் காலமானார். அதனால் குடும்ப நிலைமை இன்னும் மோசமானது. எப்படியோ சிரமப்பட்டு ரேஃபல்ஸ் கல்விக் கழகத்தில் உயர்நிலை படிப்பை மேற்கொண்டார் திரு வி. ஆனால் குடும்ப வறுமை அலைக்கழிக்க 2 அவரால் அங்கு நிலைக்க முடிந்தது. 1930 அவர் ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் பத்திரிகையில் அலுவலக உதவியாளராக வேலைக்கு சேர்ந்தார். கடுமையாக உழைத்ததால் அவர் பின்னர் விளம்பர பிரிவில் சேர்ந்தார். பின்னர் நிருபராக அவருக்கு பதவி உயர்வு கிட்டியது. 1941 அவர் யுனைடெட் பிரஸ் அசோசியேஷன் எனப்படும் அமெரிக்க செய்தி நிறுவனத்தில் சேர்ந்தார். ஜப்பானிய ஆட்சி காலத்தின் போது அந்த வேலையை அவரால் தொடர முடியவில்லை. ஜப்பானிய ராணுவ அமைப்பில் எழுத்தராக வேலை செய்தார். 1945 ஜப்பானிய ஆட்சியிலிருந்து சிங்கப்பூர் விடுபட்ட போது அவர் மீண்டும் யுனைடெட் பிரஸ் அசோசியேஷனில் சேர்ந்தார். அதில் நல்ல பத்திரிகை அனுபவம் கிடைத்ததால் அவர் மீண்டும் 1959 ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸில் சேர்ந்தார். இம்முறை அவருக்கு கிடைத்தது உதவி ஆசிரியர் பணி. அந்த காலகட்டத்தில் நிருபராக இருந்து பல முக்கிய நிகழ்வுகளை சிங்கப்பூரர்களுக்கு கொண்டு வரும் வாய்ப்பு அவருக்கு கிட்டியது. குறிப்பாக 1966 இந்தோனேசியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நிலவிய கான்ஃபன்ட்ரேஷன் எனப்படும் அரசியல் பதற்றத்தின் போது தைரியமாக ஜகர்த்தாவிற்கு சென்று இந்தோனேசியாவின் முன்னாள் அதிபர் சுகார்த்தோவை நேரடியாக பேட்டி எடுத்தார். அடுத்த நாளே 3 பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வர இந்தோனேசியா விரும்புகிறது என்ற தலைப்புச் செய்தியை உலகுக்கு தந்தார் திரு வி கிம் வி. 1973 அவர் பதவி ஓய்வு பெற 2 இருந்த போது அவரை மலேசியாவிற்கான தூதராக நியமித்தது சிங்கப்பூர் அரசாங்கம். 3 மட்டுமே நீடிக்க வேண்டிய அந்த பதவியில் திரு வி 7 நீடித்தார். அந்த 7 சுமூகமான சிங்கப்பூர் மலேசிய உறவுகளுக்கு அவர் நல்ல அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார். அந்த பணி முடிந்து 1980 ஜப்பானுக்கான தூதராகவும் அதற்கு அடுத்த ஆண்டு கூடுதலாக கொரியாவிற்கான தூதராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். அவருடைய அரச தந்திர பணி 1984 முடிவடைந்ததும் முன்னைய சிங்கப்பூர் ஒலிபரப்பு கழகத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதற்கு அடுத்த ஆண்டே, அதாவது 1985 ஆகஸ்ட் 30 சிங்கப்பூரின் 4வது அதிபராக அவரை தேர்ந்தெடுத்தது நாடாளுமன்றம். அடுத்த 8 அந்த பணியை செவ்வனே செய்தார் திரு வி. 1936 கோ சாக் ஹியாங் என்பவரை மணந்து கொண்ட திரு விக்கு ஓர் ஆண், 6 என 7 பிறந்தனர். 1966 ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் ஆக நியமிக்கப்பட்டார். 1963 பொது சேவைக்கான நட்சத்திர விருதையும் 1979 மெச்சத்தக்க சேவை விருதையும் வென்றார். 1993 செப்டம்பர் மாதம் அவர் அதிபர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். தனது கல்வி பயணத்தில் பல்கலைக்கழகத்தில் காலடி வைக்க முடியாத திரு விக்கு
1994 ஆகஸ்ட் 30 சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது. அதனை ஏற்று அவர் ஆற்றிய உருக்கமான உரையில், வறுமை காரணமாக படிப்பை பாதியிலேயே கைவிட்ட எனக்கு பட்டப்படிப்பு படிக்காமலேயே இவ்வளவு பெரிய கௌரவம் கிடைத்தது குறித்து உண்மையில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சென்ற ஒரே பல்கலைக்கழகம் வாழ்க்கை என்ற பல்கலைக்கழகம்தான் என்று கூறினார். அதே உரையில் அவர் தன் வாழ்க்கையில் பின்பற்றிய 3 கொள்கைகளை பற்றி பேசினார். முதல் கொள்கை, வாழ்க்கையில் நிறைவு காண வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. அதற்கு உதாரணமாக 8 ஆண்டுகள் அதிபராக இருந்த போது பறந்து விரிந்த இஸ்தானா மாளிகையில் வசிக்க வாய்ப்பிருந்த போதும் சிக்லாப்பில் இருந்த தன்னுடைய சொந்த வீட்டிலேயே வசித்ததை அவர் குறிப்பிட்டார். 2வது கொள்கை, எல்லோரையும் அவர்கள் எவ்வளவு தாழ்ந்து போனவர்களாக இருந்தாலும் மனிதர்களைப் போல் நடத்த வேண்டும், உயர்வு தாழ்வு என்று பார்க்கக்கூடாது. அதனை வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்ததால்தான் அவரை மக்கள் அதிபர் என்று எல்லோரும் அழைத்தனர். 3வது கொள்கை, எப்போதும் பணிவுடனும் அடக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். ஹாரி ட்ரூமன் அமெரிக்காவின் அதிபரான பிறகும் தன் காலனிகளை சொந்தமாகவே பாலிஷ் செய்து கொள்வார் என்ற கதையை கூறி, தானும் அதிபரான பிறகு கூட சொந்தமாகவே காலணிகளை பாலிஷ் செய்து கொண்டதாகவும் சொந்தமாகவே காபி கூட போட்டுக்கொண்டதாகவும் கூறினார் டாக்டர் வி. கடைசி வரை அவர் கடைபிடித்த எளிமைதான் அவரை மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. 2004 அதாவது கடந்த ஆண்டு கிளிம்சஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் என்ற தனது சுயசரிதையை வெளியிட்டார் டாக்டர் வி. அதனை படித்து பார்த்தால், எவ்வளவு பெரிய உச்சங்களை தொட்ட ஒரு மனிதன் எவ்வளவு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்பது புரியும். ஆச்சரியத்தால் புருவங்கள் விரியும். தன்னுடைய 12வது வயதில் தலைமை ஆசிரியரிடம் தான் வாங்கிய பெறம்படி எப்படி தன் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது என்று அந்த புத்தகத்தில் சுவைபட கூறியிருக்கிறார் டாக்டர் வி. மிக எளிய நடையில் எழுதப்பட்டிருக்கும் அந்த நூல் அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒரு நூல். அந்த நூலின் விற்பனை மூலம் கிடைத்த சுமார் 500,000 வெள்ளியை 8 அறநிறுவனங்களுக்கு அளித்தார் டாக்டர் வி. மக்கள் அதிபர் என்று புகழப்பட்ட டாக்டர் வி கிம் வி சில ஆண்டுகளாகவே புரோஸ்டேட் எனப்படும் சிறுநீர் பை சுரப்பி புற்றுநோயால் அவதிப்பட்டார். 2005 May 2 தமது 89வது வயதில் அவர் காலமானார். அந்த தருணம் தங்களுடைய உறவினர் ஒருவர் இறந்து போனது போன்று உணர்ந்தனர். அவரது அன்பையும் மனித நேயத்தையும் புன்னகை பூக்கும் முகத்தையும் மறக்க முடியாத பல சிங்கப்பூரர்கள். அதனால்தான் நவீன சிங்கப்பூர் வரலாறு காணாத அளவுக்கு 1,000 பேர் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்த இஸ்தானாவில் வரிசை பிடித்து நின்றனர். வாழும் போது எளிமையை விரும்பிய டாக்டர் வி மறைந்த பிறகும் எளிமையாகவே நினைக்கப்பட விரும்பினார். அதனால் தன்னுடைய அஸ்தியை சராசரி சிங்கப்பூரர்களின் அஸ்திகளுக்கு மத்தியில் வைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார். பொதுவாக அதிபர்கள் கிராஞ்சி போர் சமாதியில்தான் அடக்கம் செய்யப்படுவது வழக்கம். ஆனால் அவரது விருப்பம் போலவே மண்டாய் அஸ்தி மாடத்தில் மற்ற சிங்கப்பூரர்களின் அஸ்திகளோடு அவரது அஸ்தியும் வைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் உயர்ந்த பதவியை எட்டிய போதும் அதிகாரம் அவரது தலைக்கு ஏறவில்லை. மாறாக எட்டாத தூரத்தில் இருந்த ஒரு பதவியை அவர் சாமானிய மக்களுக்கும் எட்டும் உயரத்திற்கு கொண்டு வந்தார். அவரது புன்னகைக்கும் கனிவான பேச்சுக்கும் வசப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏழ்மையில் பிறந்து பட்டப்படிப்பு படிக்காமலேயே சிங்கப்பூரின் உயரிய பதவியை அவரால் அடைய முடிந்திருக்கிறது என்றால், அதற்கு காரணம் அவருடைய நேர்மை, கனிவு, பரிவு, மனித நேயம், தன்னம்பிக்கை, கடும் உழைப்பு, விடாமுயற்சி ஆகியவைதான். அவற்றில் ஓரிரண்டு பண்புகளை பின்பற்றினால் கூட நமக்கு எந்த வானமும் வசப்படும். வானம் வசப்படுவே 96.8